நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை ஒன்றால் என்னால் நிறைவேற்ற முடியாது. உனக்காக எனக்காக உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷருக்காக, பிறந்து மறித்த மனுஷருக்காகவும் பிறந்த மனுஷருக்காகவும் பிறக்க போகிற மனுஷருக்காகவும் இயேசு ஆண்டவர் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை முடித்திருக்கிறார். எனக்காக என்னுடைய ஸ்தானத்தில் நியாயப்பிரமாணத்தை முடித்துட்டார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்பது தான் நமக்கு நீதியாக இருக்கிறது. ரட்சிப்பை தரக்கூடிய அது ஒரு நீதியாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்வோம். மாம்ச மனசு இதை புரிந்து கொள்ளாது. இதை எதிர்க்கிறது, இதை கேட்டால் கலங்கிறது, இதை எதிர்த்து நிற்கிறது, இல்லை என்று நிராகரிக்கிறது. ஆனால் ஆவியின் சிந்தனையை நாம் கொண்டிருக்கும் பொழுது, அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த நீதி நமக்குள்ளாக அது நிஜமாகிறது. இந்த நீதியின் வஸ்திரமானது ஆண்டவர் நமக்கு நம்மேல் போர்த்தியிருக்கிறார் என்ற உணர்வையும் என்ற ஆசீர்வாதத்தையும் என்ற உண்மையும் நாம் அனுபவிக்க முடியும். ஆமாம், விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. விசுவாசத்தினால் நமக்கு உண்டாகும் நீதி என்ன? கிறிஸ்து எனக்காக நம் எல்லோருக்காகவும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார். God bless you.